வெல்கம் டு செம்பாவின் வீடு. இன்னைக்கு ரெண்டு ரெசிபிஸ் பார்க்க போறாங்க. ஒன்று மோர் குழம்பு சாம்பார், இன்னொன்று மோர் ரசம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான முறையில் நம்ம செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் மோர் குழம்பு சாம்பார் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா தயிர் வந்து 200 ml எடுத்துக்கோங்க. அதை மோராக கடைஞ்சி எடுத்துக்கலாம். 100 g துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், 2 வரமிளகாய், கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா கடுகு, சீரகம், வரமல்லி, 2 பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள், இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கலாம். நம்ம மொதல் முருங்கைக்காய் இல்லைன்னா வெள்ளைப்பூசணி, எந்த காயாக இருந்தாலும் பரவாயில்லங்க, நீல நீளமாக அரிஞ்சு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 1/4 பதம் வந்ததும் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க மோரை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கருவேப்பிலையை அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பேனை வச்சு நம்ம பொடி செய்ய வேண்டியதெல்லாம் வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பை பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அடுத்து வர மல்லியையும் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வரமிளகாவையும் வறுத்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மோர் வந்து கொதிக்க ஆரம்பித்தோடனே 1-2 பருப்பை கடைஞ்சி நம்ம அதில் சேர்த்துக்கோங்க. துவரம்பருப்பு இது. நீங்கள் இதை பாசிப்பருப்பு செஞ்சு வச்சும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ரெண்டு கொதி வந்த உடனே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே அந்த குழம்புல சூடோடு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் நல்லா வந்து தண்ணியில் வந்து கலந்துக்கிட்டு நீங்கள் குழம்புல ஊற்றிடலாம். ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் ஒரு தாளிக்கிற பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம், நம்ம தாளிக்கிறதுக்கு பொருட்கள் என்னென்ன எடுத்து வச்சுருக்கோமோ அதெல்லாம் நீங்கள் போட்டு தாளிச்சிடலாம். பச்சை மிளகாய், வரமிளகாய் ரெண்டையுமே போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நம்ம தாளிச்சதை குழம்புல ஊற்றிடலாம். கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நம்ம அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசி மாவையும் தண்ணியில் கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி, நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி கரைச்சி குழம்புல ஊற்றிடுங்க. அரிசி மாவை ஊற்றின உடனே ஒரு 2 கொதி கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான மோர் குழம்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ரெசிபி என்னென்னா மோர் ரசம். மோர் ரசம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மஞ்சத்தூள், கடலை மாவு 2 ஸ்பூன், பெருங்காயத்தூள், உப்பு, அரிசி மாவு 150 ml வந்து தயிர் எடுத்து மோராக கடைஞ்சி எடுத்துக்கலாம்.
தயிரில் கடலை மாவு 1/2 டீஸ்பூன், அரிசி மாவு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன். இதையெல்லாம் வந்து தயிரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சு அதில் கடுகுளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. ஓமம் எடுத்துக்கணும், அந்த ஓமத்தையும் 1/4 டீஸ்பூன் ஓமம் எடுத்துக்கலாம், அதையும் அதில் போட்டுருங்க. பச்சை மிளகாவை 2 கீறி அதில் போட்டுருங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தயிர், அதை அதில் ஊற்றி 2 கொதி கொதிக்க விடுங்க. நம்மளுக்கு சுவையான மோர் ரசம் ரெடி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான மோர் ரசமும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த 2 ரெசிபியும் பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.